உங்கள் ஸ்வீஸ்மாலா. நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன ரெசிபியோடு வந்திருக்கிறேன்னு சொன்னால், பேரிச்சம்பழம் போட்ட ரவை கேக். அதுக்கு தேவையான பேரிச்சம்பழத்தை தான் நான் இப்போ வெட்ட போகிறேன். அந்த பேரிச்சம்பழத்தை வெட்டி இப்போ நான் சிவப்பு வைன், ரெட் வைனில் ஊற வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை நாங்கள் நல்ல சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டணும். நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினா தான் வயனில் நல்லா ஊறி வரும். இந்த பேரிச்சம்பழத்தை 24 மணித்தியாலத்துக்கு மேலாக ஊற வைக்கிறது இன்னும் நல்லது. பேரிச்சம்பழத்தை இன்னொரு பாத்திரத்துக்குள்ள நாங்கள் மாற்றி ஊற வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேரிச்சம்பழத்தை நான் 24 மணித்தியாலம் இந்த வாயில் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு தான் நான் கேக் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். கேக்குக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதுக்குள்ள நான் 250 கிராம் பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது ப்ளம்ஸ். அஞ்சு முட்டையும் உடைச்சு நான் தயார் நிலையில் வச்சிருக்கிறேன். ரவை எடுத்து மெல்லிய சூட்டில் நல்ல பொன்னிறமாக வறுத்து வச்சிருக்கிறேன். பேரிச்சம்பழமும் வெட்டி சிவப்பு வாயினில் ரெட் வாயினில் ஊற வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான சீனியும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். பேக்கிங் பவுடரும் தயார் நிலையில் வச்சிருக்கிறோம். மிஷினுக்குள்ளே நாங்கள் பட்டரும் சீனியும் போட்டுட்டோம். போட்டப்ப நல்லா சீனி கரை மேல பட்டர்லாம் நல்லா அடித்து எடுக்க போகிறோம். இந்த பேரிச்சம்பழம் நல்லா ஊறிட்டுது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே பேரிச்சம்பழத்தையும் போடுவோம்.
பட்டர் சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டது. இப்போ நாங்கள் பேரிச்சம்பழம் போடுறோம். இதில் நான் கொஞ்சம் காவாசி எடுத்து வச்சிருக்கிறேன். முழுசாக கேக் கலவைக்குல கலக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த முறை
அப்படி நீங்களும் செய்து ருசித்து பாருங்கள். இதோடு இந்த காலனியை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.